வணக்கம் செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் கொரோனா துரித பரிசோதனை மையங்கள் அமைக்க நடவடிக்கை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் புலிகள் கணக்கெடுப்பில் இந்தியா படைத்த கின்னஸ் சாதனை சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இந்திய விமானப்படையின் பலத்தை மேலும் வலுப்படுத்தும் ரபேல் போர் விமானங்கள் முதற்கட்டமாக ஐந்து விமானங்கள் நாளை அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வருகை நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கை இரண்டாவது நாளாக ஐந்து லட்சத்தை தாண்டியது இதுவரை ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் குணமடைந்தனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீட்டி எட்டு நிறுவனங்களின் புதிய தொழில் திட்டங்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தகுதி சுற்று சூப்பர் லீக் போட்டிகள் வருகிற முப்பதாம் தேதி தொடங்கும் என ஐசிசி அறிவிப்பு கல்லீரல் நோய் தொற்று இல்லாத எதிர்காலத்தை உருவாக்க அனைவரும் உறுதியுடன் பாடுபடுவோம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார் உலக கல்லீரல் நோய் தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் இன்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கல்லீரல் நோய் தொற்று இல்லாத எதிர்காலத்தை உருவாக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கைகோர்த்து இணைந்து செயல்படுவோம் என்று வலியுறுத்தினார் கொரோனா தொற்றால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் கல்லீரல் நோய் தொற்று தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கல்லீரல் பாதிப்பு உள்ளவர்கள் கொரோனா தொற்று காலத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர் முன்னதாக நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் துரித கொரோனா பரிசோதனை மையங்களை ஏற்படுத்த திட்டமிட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பிரதமர் நேற்று காணொலி காட்சி மூலம் மூன்று துரித கொரோனா பரிசோதனை மையங்களை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பிரதமர் தொடங்கி வைத்துள்ள இந்த துரித பரிசோதனை மையங்கள் மூலம் நாளென்றிற்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார் தில்லியில் வேகமாக பரவி வந்த கொரோனா தொற்று தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் கொரோனா பரிசோதனைகளை மூன்று மடங்கு அதிகரிக்கப்பட்டு நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது குறிப்பிட்டாா் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் நாடு சந்தித்து வரும் சவால்களை போக்கும் வகையில் உலகின் மிகப்பெரிய ஆன்லைன் ஹேக்கத்தான் எனப்படும் கணிப்பறி தொடர் நிகழ்வு போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க உள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் இதற்கு முன் நடைபெற்ற ஆன்லைன் ஹேக்கத்தான் நிகழ்வுகளால் ஏற்பட்ட பயன்கள் குறித்து மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையுடன் இணைந்து அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் இந்த கணிப்பொறி தொடர் நிகழ்வை நடத்தவிருப்பதாக தெரிவித்தார் ஆகஸ்ட் ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது ஆன்லைன் தொழில்நுட்பத்தில் உள்ள சவால்களை போக்கும் வகையில் தொழில்நுட்ப கல்வி மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இடையிலான போட்டியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இந்த ஆன்லைன் ஹேக்கத்தான் போட்டி நிகழ்ச்சி தொழில்நுட்ப மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்றும் அரசு துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்களில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் பல புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்த இதை ஒரு வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அப்போது குறிப்பிட்டார் இந்த ஆண்டிற்கான போட்டியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ப விருப்பதாகவும் முப்பத்தி ஏழு மத்திய அரசுத்துறை நிறுவனங்கள் பதினேழு மாநில அரசுத்துறை நிறுவனங்கள் மற்றும் இருபது தொழில் நிறுவனங்களில் நிலவும் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொழில்நுட்ப சவால்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புலிகள் கணக்கெடுப்பில் இந்தியா கின்னஸ் சாதனை படைத்துள்ளதை சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அண்மையில் இந்தியாவில் புலிகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆயிரக்கணக்கான கேமராக்கள் பொருத்தப்பட்டு புலிகள் நடமாட்டம் கணக்கிடப்பட்டு துல்லியமான எண்ணிக்கை கணக்கிடப்பட்டது இந்த சாதனையை உலக சாதனையாக கின்னஸ் சாதனை புத்தகம் அங்கீகரித்துள்ளது இந்நிலையில் சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இந்த கின்னஸ் சாதனையை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் புதுதில்லியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலுமிருந்து இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர் தேசிய புலிகள் சரணாலய ஆணையத்தின் புத்தகம் ஒன்றையும் புதிய இணையதளத்தையும் அமைச்சர் ஜவடேகர் இன்று தொடங்கி வைக்கிறார் புலிகள் எண்ணிக்கையில் எழுபது சதவீத புலிகள் இந்தியாவில் வாழ்வது குறிப்பிடத்தக்கது நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் நாற்பத்தி எட்டு சதவீத பங்கீட்டை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வகித்து வருவதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் தற்சார்பு இந்தியா மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தலைப்பில் நடைபெற்ற காணொளி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முப்பது சதவீத பங்களிப்பை அளித்து வருவதாக தெரிவித்தார் இந்த நிறுவனங்கள் ஏற்றுமதியில் நாற்பத்தி எட்டு சதவீத பங்களிப்பை அளித்து வருவதாகவும் இதன் மூலம் பதினோரு கோடி வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதில் குறிப்பாக குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் குளிர்சாதன பொருட்கள் உற்பத்தி முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வீடுகள் திரையரங்குகள் வணிக வளாகங்கள் மருத்துவமனைகள் ஆகியவற்றில் குளிர்சாதன பொருட்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதைப் போலவே வேளாண்மை துறையிலும் வேளாண் பொருட்களை பதப்படுத்தி பாதுகாப்பது குளிர்சாதன சேவை முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள போதிலும் தேவையான குளிர்பதன வசதிகள் இல்லை என்றும் தெரிவித்த அவர் இதனால் வேளாண் பொருளாதாரத்தில் தேக்கநிலை நிலவுவதாகவும் எனவே இதை போக்க குளிர்பதன தொழில் நடைமுறைகளை விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அறிவிக்கப்பட்டுள்ள இருபது லட்சம் கோடி ரூபாய் திட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக மூன்று புள்ளி எழுபது லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கட்கரி அப்போது குறிப்பிட்டார் மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் நினைவாக பாதுகாப்பு மற்றும் விண்வெளித் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் போட்டி ஒன்றை மத்திய அரசு தொடங்கியுள்ளது மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் கரவுகானம் துணிச்சல் என்ற தலைப்பிலான இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இதனை அறிவித்தார் மறைந்த அப்துல்கலாமின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த போட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி துறையில் தனிநபர்கள் மற்றும் புதிய தொழில் நிறுவனங்கள் சார்பில் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தும் வகையில் இந்த போட்டி அமைக்கப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்படும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் தனிநபருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்பட உள்ளன இந்திய விமானப்படையின் வலிமையை மேலும் பலப்படுத்தும் வகையில் முதற்கட்டமாக ஐந்து ரஃபேல் போர் விமானங்கள் நாளை அரியானாவில் உள்ள இந்திய விமானப்படை தளத்திற்கு வந்தடைகின்றன பிரான்ஸ் நாட்டின் அதிநவீன ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டசல்ட் நிறுவனத்திடமிருந்து முப்பத்தி ஆறு விமானங்களை கொள்முதல் செய்ய இந்தியா ஒப்பந்தம் செய்தது மொத்தம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இந்த முப்பத்தி ஆறு விமானங்கள் வாங்கப்பட உள்ளன இதில் முதலாவது விமானத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்தியாவிடம் பிரான்ஸ் ஒப்படைத்தது இந்த ரஃபேல் போர் விமானத்தை இயக்கும் வகையில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த பனிரெண்டு விமானிகளுக்கும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் முழு பயிற்சி அளிக்கப்பட்டது ரஃபேல் போர் விமானங்களை ஐந்து விமானங்கள் முதற்கட்டமாக இந்தியாவுக்கு அளிக்கப்படுகிறது இந்த விமானங்கள் பிரான்சிலிருந்து நேற்று இந்தியாவிற்கு புறப்பட்டன இந்த ஐந்து போர் விமானங்களும் ஏழாயிரம் கிலோமீட்டர் பயணித்து நாளை இந்தியாவை வந்தடைகின்றன வரும் வானில் இந்த விமானங்கள் எரிபொருளை நிரப்பிக் கொள்கின்றன ஐக்கிய அமிரகத்தில் உள்ள பிரான்ஸ் நாட்டு விமானப்படை தளத்தில் இந்த விமானங்கள் தற்போது தரையிறங்கியுள்ளன இந்த ஐந்து விமானங்களிலும் நாளை அரியாரா மாநிலம் அம்பாலாவில் உள்ள இந்திய விமானப்படை தளத்திற்கு வந்து சேருகின்றன முன்னதாக இந்த ஐந்து விமானங்களையும் பிரான்ஸ் நாட்டிற்கான இந்திய தூதர் ஜாவித் அஷ்ரப் நேற்று வழியனுப்பி வைத்தார் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் இந்தியா ஒரு உலகின் மருந்தகம் என்பதை நிரூபித்துள்ளது என்று மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த குடா தெரிவித்துள்ளார் உள்நாட்டில் மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்களின் உற்பத்தியை மேம்படுத்தும் நான்கு புதிய திட்டங்களை மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா நேற்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவை மருந்தியல் துறையில் சுயசார்புடைய நாடாக மாற்றுவதற்கு இந்த திட்டங்கள் உதவும் என்று தெரிவித்தார் மொத்த மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதன பூங்காக்களுக்கு தலா இரண்டு திட்டங்கள் என்ற அடிப்படையில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் இந்த திட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் உலகரங்கில் இந்தியா உலகின் மருந்தகமாக குறிப்பிடப்படும் நிலையில் குறிப்பாக கொரோனா தொற்று காலத்தில் இந்த கூற்று உண்மை என நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உயிர்காக்கும் மருந்துகளை இந்தியா தொடர்ந்து தேவைப்படும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் உள்நாட்டிலேயே மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்களின் உற்பத்தியை அதிகரிக்க புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்தார் இதனிடையே நாட்டில் மூவாயிரம் கோடி ரூபாய் செலவில் மொத்த மருந்துகள் உற்பத்தி செய்யும் மூன்று மருந்தியல் பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்று மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் மாநில அரசுகளுடன் இணைந்து இந்த மருந்து உற்பத்தி பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்றும் நூறு கோடி ரூபாய் செலவில் நான்கு மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கை இரண்டாவது நாளாக ஐந்து லட்சத்தை தாண்டியது நேற்று ஒரே நாளில் நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று மூன்று பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது ஒட்டுமொத்த பாதிப்பு பதினான்கு லட்சத்தி எண்பத்தி மூன்று ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஆறு உள்ள நிலையில் இதுவரை ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி இரண்டு எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் இந்தியாவில் ஒட்டுமொத்த பாதிப்பு பதினான்கு லட்சத்தி எண்பத்தி மூன்று ஆயிரத்தி நூற்று எண்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது புதிதாக அறுநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு முப்பத்தி மூன்று ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தை தாண்டியுள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறு பேர் சிகிச்சை பெறும் நிலையில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்கு பேர் சிகிச்சை பெறும் நிலையில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் மூன்றாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கர்நாடகாவில் அறுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஏழு பேர் சிகிச்சை பெறும் நிலையில் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்று ஒரு பேர் சிகிச்சை பெறும் நிலையில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஆயிரத்தி தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் ஒன்பதாயிரத்தி அறுநூற்று பத்தொன்பது பேர் சிகிச்சை பெறும் நிலையில் பத்தாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று மேலும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்று பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இருபதாயிரத்தி எழுநூற்று பதினாறாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் ஐந்தாயிரத்தி எழுநூற்று இருபத்தி மூன்று பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே சிகிச்சை பலனின்றி மேலும் எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை மூன்றாயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது தற்போது ஐம்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலக அளவில் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆறு லட்சத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு கோடியே இரண்டு லட்சத்தி பதினேழு பதினோரு பேர் குணமடைந்துள்ளனர் அமெரிக்காவில் ஒட்டுமொத்த பாதிப்பு நாற்பத்தி நான்கு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்று பதினாறாகவும் குணமடைந்தோர் எண்ணிக்கை இருபத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்று எண்பத்தி உயர்ந்துள்ளது பிரித்துள்ளனர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபது பேரும் தென்னாப்பிரிக்காவில் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் பேரும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் மெக்சிகோ பெரு சிலி ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் மூன்று லட்சத்திற்கு மேற்பட்டோர் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் பாகிஸ்தானின் லாகூர் நகரில் பிரசித்தி பெற்ற குருத்வாராவை மசூதியாக மாற்றும் முயற்சிக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நல்லாகா என்ற கிடத்தில் பிரசித்தி பெற்ற சைதி அஸ்தான் என்ற குருத்வாரா உள்ளது சீக்கியர்களின் புனித இடமாக கருதப்படும் இந்த குருத்வாராவிற்கு அருகில் மசூதி ஒன்று உள்ளது ஆனால் இந்த குருத்வாரா அமைந்துள்ள பகுதி மசூதிக்கு சொந்தமான இடம் என்றும் அந்த குருத்வாராவை மசூதியாக மாற்றும் முயற்சிகளை பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இந்த முயற்சிக்கு இந்தியா சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா சம்பந்தப்பட்ட குருத்வாரா சீக்கியர்களின் புனித தலமாக நெடுங்காலமாக வழிபாடு நடத்தப்பட்டு வருவதாகவும் இதனை மசூதியாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் இது தொடர்பாக பாகிஸ்தான் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கொரோனா பரிசோதனைகளை முப்பது வினாடிகளில் துரிதமாக கண்டறியும் ஆராய்ச்சியில் இந்தியா இஸ்ரேலிய விஞ்ஞானிகள் கூட்டாக ஈடுபட உள்ளன இதற்காக இஸ்ரேல் விஞ்ஞானிகள் குழு இந்தியா வந்துள்ளது இஸ்ரேலுக்கு இந்தியா கடந்த ஏப்ரல் மாதம் ஐட்ராக்சிக் குளோரோக்யின் மாத்திரைகளையும் மற்றும் இதர மருத்துவ சாதனங்களையும் அனுப்பியது இது கொரோனா தொற்று காலத்தில் இஸ்ரேலுக்கு உதவியாக இருந்தது இதற்கு கைமாறாக அதிநவீன மருத்துவ சாதனங்களையும் இஸ்ரேல் இந்தியாவுக்கு நேற்று அனுப்பியது அந்த உபகரணங்கள் வந்த விமானத்தில் இஸ்ரேல் ஆராய்ச்சியாளர்களும் பாதுகாப்புத்துறை நிபுணர்களும் வந்துள்ளனர் இஸ்ரேல் குழுவினர் இந்திய ஆராய்ச்சியாளர்களுடன் இணைந்து துரித கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ளும் கருவியை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட உள்ளனர் பீகாரின் பதினோரு மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு தொடர்கிறது இதனால் இருபத்தி நான்கு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் பதினேழு குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவின் எட்டு குழுக்களும் ஈடுபட்டுள்ளன கிழக்கு சம்பாரட் மாவட்டம் கோபாரி கிராமத்தில் வெள்ளத்தால் சிக்கிய நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவரை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் படகு மூலம் மீட்டனர் பீகாரில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட கோபால்கஞ்ச் தர்பங்கா மோதிக்காரி ஆகிய பகுதிகளில் விமானப்படை விமானங்கள் உணவுப் பொட்டலங்களை வழங்கி வருகின்றனர் வெள்ளம் பாதித்த பகுதிகளிலிருந்து இதுவரை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு இடங்களில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பார்பிட்டா மாவட்டத்தில் உள்ள திகர்பம் சந்தை பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய கிராமத்தினர் மற்றும் விலங்குகளை தேசிய பேரிடர் மேலாண்மை படை பாதுகாப்பாக மீட்டது வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொன்னூற்று ஆறாக உயர்ந்துள்ளது என்றும் நடப்பாண்டில் மட்டும் நான்காவது முறையாக அசாம் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது பிரம்மபுத்திரா உள்ளிட்ட ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்ததால் இரண்டாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி மூன்று கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்டுள்ள ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொன்னூற்று ஆறு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் அரசியல் நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் நேற்று பேசினாா் இந்த விவகாரம் குறித்து பரிசீலிப்பதாக பிரதமர் உறுதி அளித்ததாக கெலாட் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் முதல்வர் அசோக் கெலாட்டிற்கு எதிராக துணை முதல்வராக இருந்த சச்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேர் போர்க்கொடி தூக்கினர் இதையடுத்து அவர்களின் பதவிகளை ராஜஸ்தான் காங்கிரஸ் பறித்தது கெலாட் அரசு பெரும்பான்மையை இழந்து விட்டதாக எதிர்க்கட்சியான பிஜேபி குற்றம் சாட்டியது இதனால் சட்டசபை சிறப்பு கூட்டத்தை கூட்டுவதற்கு ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ராவிடம் ராஜஸ்தான் அமைச்சரவை அனுமதி கோரியது ஆனால் இந்த மனுவை ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா திருப்பி அனுப்பினார் ஒரே வாரத்தில் ராஜஸ்தான் அமைச்சரவை கூட்டம் கோரும் மணி இருமுறை திருப்பி அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ராஜஸ்தான் அரசியல் நிலவரம் குறித்து பிரதமர் மோடியிடம் நேற்று பேசியதாகவும் இந்த பிரச்சனை குறித்து பரிசீலிப்பதாக பிரதமர் மோடி அளித்துள்ளார் என்றும் முதல்வர் அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் அரசியல் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் தலையிட வேண்டும் என ராஜஸ்தான் காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது தொழில்துறை சார்பில் இரண்டாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி முதலீட்டில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள எட்டு நிறுவனங்களின் தொழில் திட்டங்களுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் நேற்று அடிக்கல் நாட்டினாா் இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி முதலீட்டில் பதினோரு தொழில் நிறுவனங்களின் வணிக உற்பத்தியையும் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்ததாக கூறியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தொழில்நுட்ப பூங்காவும் கடலூர் சிப்கார் தொழிற்பூங்காவிற்கு முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் தனியார் நிறுவனத்திற்கும் அடிக்கல் நாட்டப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பொன்னேரி செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஆகியவற்றில் எட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டன இரண்டாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்கள் மூலம் இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று எழுபது பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வசிக்கும் இழுவா தீயா வகுப்பினர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சாதி சான்றிதழ் வழங்குவதற்கான உத்தரவை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று பிறப்பித்தார் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஏழுவா மற்றும் தீயா வகுப்பினர்களை பிற்படுத்தப்பட்டவர் வகுப்பில் சேர்க்கக் கோரி பல்வேறு கோரிக்கைகள் வந்ததாகவும் இதை பரிசீலிக்க குழு அமைக்கப்பட்டதாகவும் அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் பரிந்துரைகளின்படி இழுவா மற்றும் தீயா வகுப்பினரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்க்கும் உத்தரவை தமிழக முதலமைச்சர் அளித்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கொளத்தூரில் கொரோனா தடுப்பு பணிகளை மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இன்று நேரில் பார்வையிட்டார் களத்தூரில் கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொள்ளும் இருநூறுக்கும் மேற்பட்ட களப்பணியாளர்களுடன் அவர் கலந்துரையாடினார் கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொள்ளும் போது முகக்கவசம் கையுறைகள் களப்பணியாளர்கள் தவறாமல் அணிய வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது கண்காணிப்பு அலுவலர் அரவிந்த் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் பாபு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி எஸ் பாபு ஆகியோர் உடனிருந்தனர் தரமற்ற கல்லூரிகள் பட்டியல் என்று சமூக வலைதளங்களில் வெளியான தகவலை அண்ணா பல்கலைக்கழகம் மறுத்துள்ளது அண்ணா பல்கலைக்கழக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் இணைப்பு கல்லூரிகளில் எண்பத்தி ஒன்பது கல்லூரிகள் தரமற்றது என்று அண்ணா பல்கலைக்கழக பட்டியல் வெளியிட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இதற்கு மறுப்பு தெரிவித்து அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழகம் தனது கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் இணைப்பு கல்லூரிகளில் இதுபோன்ற தரமற்ற கல்லூரிகள் மற்றும் தரமான கல்லூரிகள் என என்ற எந்த பாகுபாடும் செய்யவில்லை என்றும் எண்பத்தி ஒன்பது கல்லூரிகளின் பெயர் பட்டியல் குறித்த தகவல்கள் வெளியிடவில்லை என்றும் தெரிவித்துக் கொள்கிறது என குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவைச் சேர்ந்த பருவநிலை ஆர்வலர் அரச்சனா சோரங் என்பவரை தனது ஆலோசனைக் குழுவில் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ கட்ரஸ் சேர்த்துள்ளார் பருவநிலை மாற்றம் குறித்து ஐநாவுக்கு ஆலோசனை கூறுவதற்காக ஆறு பேர் கொண்ட குழுவை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அமைத்துள்ளார் இதில் இடம்பெற்றுள்ள அனைவருமே பதினெட்டு வயது முதல் இருபத்தி எட்டு வயதுடையவர்கள் இதில் இந்தியாவைச் சேர்ந்த அர்ச்சனா சோரங் இடம்பெற்றுள்ளார் இவர் ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை வழங்குவதில் அனுபவம் வாய்ந்தவர் என ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது கூகுள் நிறுவனம் தனது பெரும்பாலான ஊழியர்களை அடுத்த ஆண்டு ஜூன் வரை வீட்டிலிருந்து பணியாற்றும்படி உத்தரவிட்டுள்ளது கொரோனாவை பெருந்தொற்று என உலக சுகாதார நிறுவனம் கடந்த மார்ச் பதினொன்றாம் தேதி அறிவித்தது ஆனால் அதற்கு முன்பே தனது ஊழியர்களை வீட்டிலிருந்து பணியாற்றும்படி கூகுள் நிறுவனம் அறிவுறுத்தியது இந்த நிறுவனத்தில் சுமார் இரண்டு லட்சம் ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் இவர்களில் பெரும்பாலானவர்களை அடுத்த ஆண்டு ஜூன் வரை வீட்டிலிருந்தே பணியாற்ற கூகுள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து சுந்தர் பிச்சை கூறுகையில் இந்த முடிவு குறித்து பலர் பலவிதமான கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் ஆனால் ஊழியர்களின் நலன் கருதியே இந்த முடிவு தாம் எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கூகுள் நிறுவனத்தின் இந்த நீண்ட கால முடிவு முடக்க முடிவு பிற நிறுவனங்களிலும் பிரதிபலிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ பகுதியில் உருவான ஹனா சூறாவளி புயல் வலுவிழந்தது ஆனால் இது கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்காக மாறும் என அந்நாட்டு சூறாவளி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ பகுதியில் ஹனா சூறாவளி புயல் உருவானது இந்த புயல் அமெரிக்காவின் தெற்கு டெக்சாஸ் பகுதியில் முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இது தொடர்பாக வலுவிழந்து மெக்சிகோவில் நூற்று ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இதன் காரணமாக தெற்கு டெக்சாஸ் மற்றும் வடக்கு மெக்சிகோ பகுதியில் மழை மற்றும் வெள்ளம் ஏற்படலாம் என அந்நாட்டு மெக்சிகோ வானிலை மையம் கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான தகுதிச் சுற்று சூப்பர் லீக் போட்டிகள் வருகிற முப்பதாம் தேதி தொடங்கும் என்று ஐசிசி வாரியம் அறிவித்துள்ளது பதிமூன்றாவது ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இந்தியாவில் நடைபெறுகிறது மொத்தம் பத்து அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டிக்கான தகுதிச் சுற்று சூப்பர் லீக் ஆட்டங்களில் முதல் எட்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் நேரடியாக தகுதி பெறும் இந்த போட்டித் தொடரில் இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் நியூசிலாந்து பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா இலங்கை வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே அயர்லாந்து மற்றும் நெதர்லாந்து ஆகிய பதிமூன்று அணிகள் தகுதிச் சுற்று போட்டிகளில் பங்கேற்கின்றன இந்த சூப்பர் லீக் தகுதிச் சுற்று போட்டிகள் கடந்த மே மாதம் தொடங்கி முடிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் கொரோனா தொற்று பிரச்சினை காரணமாக போட்டியை தொடங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது தற்போது இந்த சூப்பர் லீக் போட்டிகள் வருகிற முப்பதாம் தேதி தொடங்கும் என ஐசிசி அறிவித்துள்ளது இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி போட்டியின் நான்காம் நாள் ஆட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்டது இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணி மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது இதில் முதல் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸும் இரண்டாவது போட்டியில் இங்கிலாந்தும் வென்ற நிலையில் மூன்றாவது போட்டி மான்செஸ்டர் நகரில் நடைபெற்று வந்தது இதில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது ரன்களை கிடைத்தது தொடர்ந்து ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நூற்று தொன்னூற்றி ஏழு ரன்களில் ஆட்டமிழந்தது இதனைத் தொடர்ந்து நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இங்கிலாந்து அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது இதனைத் தொடர்ந்து முன்னூற்று ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை பறிகொடுத்தது ஆனால் ஆட்டத்தில் மழை குறிக்கட்டது தொடர்ந்து மழை பெய்ததால் நான்காம் நாள் ஆட்டம் கைவிடப்பட்டது இன்றைய ஐந்தாம் நாள் ஆட்டத்திலும் மழை குறிக்கிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் வடக்கு கடலோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி சேலம் தர்மபுரி மாவட்டங்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை லேசான வேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வேப்பரடியை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் தோறும் கொரோனா துரித பரிசோதனை மையங்கள் அமைக்க நடவடிக்கை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் புலிகள் கணக்கெடுப்பில் இந்தியா படைத்த கின்னஸ் சாதனை சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இந்திய விமானப்படையின் பலத்தை மேலும் வலுப்படுத்தும் ரஃபேல் போர் விமானங்கள் முதற்கட்டமாக ஐந்து விமானங்கள் நாளை அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வருகை நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கை இரண்டாவது நாளாக ஐந்து லட்சத்தை தாண்டியது இதுவரை ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் குணமடைந்தனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீட்டில் எட்டு நிறுவனங்களின் புதிய தொழில் திட்டங்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தகுதி சுற்று சூப்பர் லீக் போட்டிகள் வருகிற முப்பதாம் தேதி தொடங்கும் ஐசிசி அறிவிப்பு பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்